வணக்கம், நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நேற்று காவியஞ்சலி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நேற்று வந்து ஒரு பக்கம் இமோஷனலா போச்சு, இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுலாம் வந்து நடந்தது இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். இங்கெல்லாம் சிக்கிட்டுள்ள தான் வந்து அவங்க நடக்கலாம், அங்கேயாச்சும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நேற்று எபிசோட் வந்து ஸ்டார்டிங் முதலாவது ஸ்டார்ட் ஆச்சு, அஞ்சலி வந்து சுகமா உட்காந்துருக்காங்க, காவியா போய் வந்து ஆளுநர் சொல்றாங்க, நான் வந்து அன்னைக்கு வந்து சம்ப கோபத்துல இருந்தேன், அதனாலதான் வந்து வேற வழி இல்லாம வீட்டை விட்டு போயிட்டேன், அவன் போய் கூட ஒன்னையதான் நினைச்சிருந்தேன், இப்ப வந்தது கூட உனக்குதான், சித்து காலம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அண்ட் கடைசியில வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க, இது மாதிரி இதுக்கப்புறம்லாம் இது மாதிரி பண்ண மாட்டேன், இது வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க அஞ்சலி. அந்த டைம்ல ரிஷிகா வந்துட்டு சொல்றாங்க, இது மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எல்லாம் ட்ரெஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து வேதா வந்து சித்துட வந்து நன்றி சொல்றாங்க, இது மாதிரி என் பேச்சை மதிச்சு காவியாவை போய் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சித்து வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, இல்ல நீங்க நான் வந்து உங்க பையன்மா, நீங்க சொல்றத நான் கேட்கணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், அதான் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் சொல்லுவோம். கடைசியில வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க, என்ன காவியா வந்து ஆபீஸ் போறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன், எஸ் சொல்லிடுறாங்க, ஆமான்னு சொல்லிடுறாங்க. என்னடா கேட்கவே இல்லையே, எப்படி வந்து சித்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இது கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பெரிய சந்தை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கேட்காம அவங்கள காவியாவை கேட்காம முடிவெடுத்தா ரணகலமா இருக்கு. அது மாதிரிதான் வந்து போன எபிசோட்லாம் இருந்துச்சு, கண்டிப்பா இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து பேசியிருக்கும் போது சித்தார்த்த வந்து அதாவது சுஷாந்த் வந்து பேச ட்ரை பண்றது வேண்டாட்டா, ஆனா அதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கைலாஷ் வந்து ஒரு சில பேக் வந்து எடுத்துட்டு வந்து ரெண்டு பேக் எடுத்துட்டு வந்து சித்தார்த் கையும் சுஷாந்த் கையிலையும் கொடுத்து, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா நீங்க வந்து உங்க பொண்டாட்டிக்கு வந்து இந்த சேலையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற ரூம்லாம் வந்து பக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது பார்த்தேன் சித்தார்த் சித்து சுஷாந்துக்கு வந்து குருதுகலமாயிருது, செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவியாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, வந்துட்டு காவியா பார்த்தேனே பிரேமாக்கு வந்து செம்ம சந்தோஷமாயிருது, நல்லா இருக்காளே ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து பேசியிருக்கும் போது தான் அஞ்சலி இருக்கதை வந்து ஞாபகப்படுத்துறாரு காவியாவோட அப்பா. அதை கேட்டனே வந்து அதெல்லாம் வந்து என்கிட்ட எனக்கு வந்து ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பிரேமா. அதுக்கப்புறம் வந்து அஞ்சலியை பத்தியும் வந்து பேசியிருக்காங்க, அதாவது காவியாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி யூஸ்வலா வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க பொண்ணு அப்பாவாகவும் அம்மாவுக்கும் வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், இங்க வந்து ராணி மாதிரி இருந்தா அங்கே போய் எப்படி இருக்க போறாளோ, அங்க வந்து அவள் கோபத்தை கட்டுப்படுத்துவாளா, எப்படி இருப்பா, அமைதியா இருப்பாளா, நல்லா வாழ்றாளா என்னன்னு தெரியலன்னு ஒரு சோகம் இருக்கும். ஆனா இங்க வந்து எனக்கு வந்து அது இல்ல, ஏன்னா நீ அஞ்சலி பக்கத்திலே இருக்கல, சோ அது வந்து நீ வந்து அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிப்ப, அது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுக்கெல்லாம் வந்து நடுவுல வந்து ஒரு எமோஷனலான சீன் இருந்துச்சு, அஞ்சலிக்கு வந்து அஞ்சலியும் அதாவது அது அஞ்சலியும் காவியாவும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அஞ்சலிக்கு வந்து காவியா வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அந்த ஹேரை வந்து இது பண்றது அதுக்கெல்லாம். அப்ப வந்து காவியாவுக்கு அதாவது அஞ்சலியோட அம்மா ஞாபகம் வந்து வந்துருது. சோ உடனே அஞ்சலி அழுக ஆரம்பிச்சுட்டு நீ வந்து என்னை இவ்வளவு இதா பாக்குறது வந்து எனக்கு அம்மா ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அதை பத்திலாம் நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க காவியம். சோ இது மாதிரிதான் எபிசோட் வந்து இன்னைக்கு போச்சு. சோ நாளைக்கு அதாவது அந்த ப்ரோமோல என்ன காமிச்சாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்து வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க அதாவது அஞ்சலி வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது அவர் வந்து ப்ரொபோஸ் பண்றதும் சுஷாந்த் சோ அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரியும் போயிருச்சு. சோ பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா, அண்ட் நல்ல விதமா போனா நல்லதுதான், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.